పరాభట్టారిగా శ్రీ రాజరాజేశ్వరి అంబికాయాః ధ్వజారోహణ పూజ వసంత మండ పూజాగాలే వయం సర్వైః తవ చరణారవిందయోః వేదోక్త మంత్ర పుష్పాంజలిః
ಹರಹರ ನಮಃ ಪಾರ್ವತಿ ಪದಯೇ ಹರಹರ ಮಹಾದೇವ. எல்லாம் வல்ல ஆனமுகப்பெருமானுடைய திருவருள் துணையுடன், முருகப்பெருமானுடைய நல்லருளுடனும், அன்னை ராஜராஜேஸ்வரியனுடைய திருவருள் சக்தியினாலும் இந்த பிரம்மோற்சவ விழா 20வது ஆண்டு நமது ஆலயத்திலே வெகு சீரும் சிறப்புமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடக்கம் 16 தினங்கள் காலையும் மாலையும் இரண்டு வேளைகளும் வெகு சிறப்பாக பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அடியவர்கள் அனைவரும் இந்த பிரம்மோற்சவ காலத்திலே அம்பிகையை தரிசனம் செய்து காம குரோத மோக லோப மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடியதாகிய நற்குணங்களையும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியதாகிய நான்கு பேறுகளையும் பெற்று மனசிலே உள்ள நல்ல எண்ணங்களினாலே நல்லவற்றை நினைத்து நல்லவர்களுடன் பழகி நற்பணிகளை செய்து அம்பிகையினுடைய விழாவிலே கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பிரம்மோற்சவ விழாவினுடைய திருவருள் சக்தியை அனைவரும் பெற்றியும் வண்ணம் அன்புடன் வேண்டுகின்றோம். இன்று தொடக்கம் 16 தினங்கள் நமது ஆலயத்திலே இந்த பூஜை வழிபாடு நடைபெறும். எதிர்வரும் 19ஆம் தேதி தேர் திருவிழா வைபவம் வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. காலை 10:30 மணிக்கு தேர் உற்சவம் ஆரம்பமாகி 2 மணி வரையும் தேர் வீதி உலாவரன் நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை அடியவர்கள் அனைவருக்கும் அறியத் தருகின்றோம். இந்த தேர் உற்சவ காலங்களிலே ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பெருமாட்டியை தரிசனம் செய்து தேர் திருவிழானுடைய நற்பலன்களை பெற்றியும் வண்ணம் அன்புடன் வேண்டுகின்றோம். நமது ஆலயத்திலே வருகை தருகின்ற அடியவர்கள் அனைவரும் கட்டுப்பாட்டுடன் நமது ஆலயத்திற்கு வருகை தந்து ஆலயத்தை விட்டு வெளியேறும் பொழுது சத்தமில்லாமல் அமைதியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்வதோடு உங்கள் வாகனங்களை உரிய ஸ்தானத்திலே தரித்து நிற்பாட்டும் வண்ணம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்களுடைய வீடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் உங்கள் வாகனங்களை தரித்து நிறுத்தி எமக்கெல்லாம் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து இந்த பூஜை வழிகளுடைய கலந்து கொண்டு இந்த திருவிழானுடைய நற்பலனை மீண்டும் அடையுமாறு கேண்டு கொள்வதோடு அனைவருக்கும் சிவாச்சாரியார்களினுடைய சார்பாக நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு நமது ஆலய நிர்வாகத்தினர்களுடைய சார்பாக நன்றியறிவதிலையும் தெரிவித்து இந்த ஐபிசி வானொலியின் மூலமாக இந்த நிகழ்வை எமக்கு ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் நன்றிகளையும் அவர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளையும் கூறி அன்பு விடைபெறுகிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே. Dear devotees, today with Amba's grace, we had Amba's flag hoisting ceremony, the 20th year of the Thiruvala. With Amba's grace, a flag hoisting ceremony was really beautiful and was attended with lots of devotees. On May the 19th is Amba's 20th Ther Thiruvala. Please attend, but please park with consideration to all our neighbours. We look forward to welcoming you and all of us getting Amba's blessing. Om Shakti.